வணக்கம் நண்பர்களே, நான் வசுமதி. வெல்கம் டு ஓடி விளையாடு. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன இந்த வீடியோல பாக்க போறோம்னா, நம்ம வந்து நிறைய நாள் பாக்ஸிங் பாப்போம்ல, பாக்ஸிங்ல என்ன ரூல்ஸ், பாக்ஸிங் எப்படி பாக்கணும், பாக்ஸிங்ல என்ன ரூல்ஸ். நானும் நிறைய பாக்ஸிங் பாப்பேன். அப்ப நான் என்ன யோசிப்பேன்னா, நிறைய பேர் மூஞ்சி மூடிப்பாங்க. நான் என்ன நினைப்பேன்னா, எதோ குத்துறாங்க, யாரு கீழே விடுறாங்களோ அவங்கதான் அப்படின்னு, அது ஓகே. ஆனா அதுக்கு இன்டீரியர் என்ன ரூல்ஸ் இருக்கு, ஏன் மூஞ்சி மூடுறாங்க, அதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு பதிலாதான் நம்ம வந்து தேவராஜன் சார் மீட் பண்ணிருக்கோம். தேவராஜன் சார் வந்து ஒரு பாக்ஸிங் கேம் எப்படி பாக்குறது, என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம டீடைல்ஸா வளர்க்குவாங்க. வெல்கம் சார். ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸிங் என்னாலே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சண்டை போறதுதான் நினைப்பாங்க. பட் ஆனா இந்த பாக்ஸிங்ன்றது அது ஒரு விளையாட்டு. எனி மேன் கேன் ஃபைட், யார் வேணா சண்டை போடுவாங்க. பட் ஆர் வெரி ஃபியூ கேன் பாக்ஸ். அதனால யாராவது யார் ஒருத்தர் தன்னுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதை யூஸ் பண்ணி பஞ்ச் வாங்காம, சண்டை எதிராளியுடைய பஞ்சை வாங்காம நம்ம திருப்பி தாக்கி சரியான புள்ளிகள் எடுக்கிறது தான், அடிச்சு அவரை காயப்படுத்துறது அவர் இன்டென்ஷன் கிடையாது. ஸோ பாக்ஸிங் அதுதான். பாக்ஸிங் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சயின்டிபிக் ஸ்போர்ட் இன் தி வேர்ல்ட். ஓகே சார். சோ இப்போ இந்த நம்ம டிவில எல்லாம் பாக்ஸிங் பாக்குறோம்ல, அது எப்படி சார் பாக்கணும், அதுல விளையாடுறது அடுத்த விஷயம், அதை பார்த்து ரசிக்கணும்ல, அது எப்படி ரசிக்கிறது சார்? அது ரசிக்கிறதுனா பாக்ஸிங்கே எது இதெல்லாம் முக்கியமான இது சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பஞ்ச், கிளியர் பஞ்சஸ் எப்படி அடிக்கிறாங்க, அது மாதிரி பாடி மூவ்மெண்ட்ஸ். அது மாதிரி முக்கியமானது என்னன்னா ஃபுட் ஒர்க். அதாவது இப்போ நீங்க சாப்பாட்டை படத்துல பாத்துக்கீங்க, கால் பாடம் சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி அந்த ஃபுட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபுட் ஒர்க் இருந்து அந்த பாடி ஸ்டைலிஷா இருக்கு. அது மாதிரி பஞ்சையும் அந்த ஸ்டைலிஷா ஏர் பண்றாங்க. இப்போ மைக் டைசன் கூட ஃபைட் பண்றாரு, அது அக்ரெசிவா இருக்கும். நீங்க ஆனா ஸ்டைலிஷ் ஃபைட் பார்க்கணும்னா முகமது அலியை பார்க்கலாம். அதே மாதிரி பிரின்ஸ் நசீம் அஹமதும் இருக்காரு, அப்புறம் ஜூனியர் ஜோ ராயின்ஸ் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் ஸ்டைலிஷ் பாக்ஸர்ஸ். ஸோ பாக்ஸிங் இஸ் நாட் ஃபைட், இட் இஸ் அ ஹார்ட், மோஸ்ட் சயின்டிபிக் ஸ்போர்ட். ஓகே சார். இப்போ ஒரு கேம் வின் பண்றதுக்கு ஒரு பிளேயர் எத்தனை பாயிண்ட்ஸ் எடுக்கணும் சார்? பாக்ஸிங்ல பஞ்சஸ் கிளியர் பஞ்சஸ். இப்போ பாக்ஸிங்ல நீங்க எல்லாம் நினைப்பாங்க சொல்லுவாங்க, இப்படிதான் அடிக்கணும் அப்படின்னா. பாக்ஸிங்ல ஒரு ஆறே இருக்கும், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் அப்பர் ரைட் அப்பர், ஸ்ட்ரைட் பஞ்ச், ஹுக் பஞ்ச் அண்ட் அப்பர் கட். இதுதான் ஆறே பஞ்ச் தான். இது டிஃபரண்ட் ஆஃப் காம்பினேஷன். அதே மாதிரி ஃபுட் ஒர்க் எடுத்தீங்கன்னா, ஃபார்வர்ட், பேக்வர்ட், சைட்வர்ட், சைட்வர்ட், அப்புறம் செமி சர்க்கிள். ஒரு நிமிஷம் ரெஸ்ட், என்னன்னா தண்ணி கொடுப்பாங்க, கோச்சஸ் சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணாங்க சொல்லிட்டு, மறுபடியும் டைம்னா மறுபடியும் ஃபைட் பண்ணும். அதே மாதிரி ரெஃப்ரி வந்து ஸ்டாப் சொன்னாதான் நிறுத்தணும், பிரேக் சொன்னா கெட் பேக் ஆகி ஃபைட் பண்ணும். இப்போ அந்த ரூல் மாறிடுச்சு. ரெஃப்ரி வந்து கைய பிடிக்காத அதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ரன் பண்ண விடுறாங்க, ஏன்னா அந்த டெம்போ குறையுதுன்றதுக்காக. ஸோ பாக்ஸிங்ல இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்கோரிங் ப்ளூன்றது கிளியர் ப்ளூ. வந்து இப்ப நான் எல்லாரும் இப்படி அடிக்காது, இது போகுது, அதே மாதிரி திருப்பி இப்படி அடிக்காது, மொத்தம் ஸ்ட்ரெயிட்டா போகணும். அதே மாதிரி லெஃப்ட் கட்சா கூட இது இந்த ஃபவுல் எல்லாம் அப்படி அடிக்காது அடிக்கிறாங்க. அவங்க அந்த ரிஃப்ளெக்ஷன் எவ்ரிடே இருக்காது, எவ்ரி டைம் அந்த சேம் டைம் இருக்காது, வயசா வயசா கொஞ்சம் மாறும். அதனால முகமது அலி வந்திருக்காரு, பிரின்ஸ் நசீம்
அவ்வளவு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். பட் ஆனா ஹியோச்சும் நாக் டவுன் அவரோட விழுந்துட்டாரு, நாக் அவுட் ஆயிட்டு. ஓகே சார், இப்போ இப்போ ஒரு பாயிண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுங்க சார்? ஒரு பாயிண்ட் கரெக்டா கார் வச்சு கரெக்டா அடிக்கணும், அதாவது எப்படி அவரை வந்து அவர் அவர் டிபெண்ட் அப்பான் ஆப்போனன்ட் யூ சப்போஸ் டு சேஞ்ச் யுவர் ஸ்டேட்டஸ். ம் 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 இல்ல ஸ்டேட்டஸ் இல்ல கேப் ரூ. இப்ப நான் வந்து கேம் பாக்குறேனா, இப்ப வந்து இப்படி அடிச்சா ஒரு பாயிண்டா? எப்படி என்ன பாயிண்ட் இவர சாரி அந்த இத நான் சொல்ல வரேன். வீனிங் அப்படினா இப்போ என்ன, அதாவது ரொம்ப வெகு காலமா இந்த இத முறைதான் பின்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னா 20 அதுக்கப்புறம் இந்த 20 இருந்ததுல இப்ப வந்து ப்ரொஃபஷனல் எல்லாம் அப்படின்னா 10-9 இப்போ இதே தான், 20-18-19 20-18 இந்த முடியும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் வந்து 10-9 10-8 தான் பண்ணுவாங்க. இப்போ அந்த சிஸ்டம் ஏன்னா இது இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஒன்ஸ் நீங்க அமைச்சர் விளையாண்டீங்கன்னா மெடலுக்காக சர்டிபிகேட்டாக கண்ட்ரிக்காக விளையாண்டீங்கன்னா யூ கேன் நாட் ப்ளே ஃபார் ப்ரொஃபஷனல். ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் விளையாடிட்டு அமைச்சர் வந்து விளையாட முடியாது. ஓகே, ஆனா அமைச்சர் விளையாடி ப்ரொஃபஷனல் இல்ல. அது ஓகே சார். இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி கிளியர் பண்ணிச்சு அந்த ஃபேஸ்ல இருந்து இங்க வரைக்கும் அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம் ஒன் ஆயிடுச்சு. ஓ ஓகே ஓகே. இது இப்போ 10-9 இப்போ நாளைக்கு நீ உண்மையா 10 நான் 9 நான் நீங்க இருப்பாங்களா? அவங்கள மோஸ்ட் இன்ஜுரியஸ் இன்ஜுரி ஆகாம அடிபடாம அதை காப்பாத்துறது தான் 1-2
பண்றீங்க மறுபடியும் ஓடிவோம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து 51 ஓகே 60 அண்ட் 85 இருந்து 75 இருந்து ஓகே இப்போ வந்து 48 48
நீங்க ஃபைட் பண்ணி நீங்க லூஸ் பண்ணீங்கன்னா பேக்கப் பண்ணி நீங்க எடுத்து வச்சீங்க அப்புறம் வீட்டுக்கு போக முடிச்சு வச்சு ஐயோ ரொம்ப ஒரு பாயிண்ட்ல அதாவது எப்போ ரொம்ப ஒடிக்கும்னா நான் ஏசியன் சாம்பியன் ஏன்னா குவாலிஃபைங் கூட ஒரு பாயிண்ட்ல தோக்குறேன் அதுவும் லீடிங்ல இருந்து லாஸ்ட் 10 செகண்ட்ல தோக்குறேன் அதெல்லாம் தான் அந்த தனியா பிடிச்சிட்டு ஒருத்தர் மேல அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு பத்து பேர் இருந்தா ஒருத்தர் ஒன்ல வைக்கிறாங்க ஒருத்தர் ஃபைவ்ல ஃபோர்ல வைக்கிறாங்க ஒருத்தர் சிக்ஸ்ல இருக்காங்க ஒருத்தர் அப்படிங்கிறாங்க நிறைய மார்க் நிறைய சேஞ்சஸ் வருது பண்ணுவாங்க சார் ரொம்ப நன்றி ஏன்னா பாக்ஸிங்றது நம்ம நிறைய சினிமால பாக்குறோம் நிறைய டிவில பாக்குறோம் ஏதோ ரிங் இருக்கு வந்து சண்டை போடுறாங்க பாயிண்ட்ஸ் ஆனா அங்க போடுறாங்க ஆனா எதுக்கு என்ன ஃபவுல் இந்த ஃபவுல் என்ன சார் ஃபவுல் ஃபவுல்ஸ் நான் அதுதான் சொல்றேன் ஃபவுல் மேல தான் ஃபவுல் பஞ்சஸ் எத்தனை ஃபவுல்ஸ் வர அலோடு சார் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து காஷன் காஷன் தான் அதுக்கப்புறம் தலையடிச்சுவாங்க கிடையாது எனக்கு
எப்படின்னா இப்ப நம்ம பல்லு வந்து சின்ன சின்ன ஒரு பையன் நம்ம அடிச்சா கூட நம்ம பல்லு குத்தி பிளட் வந்து உங்களுக்குதான் அந்த லிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகாம இருக்கு, பல்லு குத்திக்காம இருக்கிறதுக்கு அதை கமிச்சு பாத்தீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தாங்க எங்கள் மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுறோம் அப்படின்ட்டு உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.